ஹாய் காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்களும் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? 1 செகண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஸோ மஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்களும் நம்ம லைக் கொடுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு அதாவது பினோமோ, கோட்டெக்ஸ், ஒலிமிடெட், பாக்கெட் ஆப்ஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், பைனரி ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுவோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரசி அதிகமாக கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்றைக்கி நான் பர்சனலாக இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அசட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அசட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் அசட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கரன்சி பர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஓடிசியாக இருக்கனால நான் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸு. எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் டைம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம 2 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் எக்ஸ்பைரி டைம் வச்சுட்டு, ஸோ நான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $200 வச்சுருக்கோம். ஓகேவா? நீங்கள் 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா 1-2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதனால் வச்ச பிறகு கேண்டில் ஸ்டிக் டைம் கேட்பீங்க. ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான். ஓகேவா? ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான். ஸோ அதை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னென்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? இண்டிகேட்டர் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ மூவிங் ஆவரேஜில் பீரியட் என்னென்னா 50. ஓகேவா? ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா 50 வச்சுட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ. ஓகேவா? சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வச்சுட்டு நான் கலர் க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அந்த இது ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திக்னஸ் அதிகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் நான் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ செகண்டுமே பார்த்தீங்கன்னா அதே இண்டிகேட்டர் லிஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ அது கிளிக் பண்ணிட்டு ரொம்பவே பவர்ஃபுல், இன்னும் பவர்ஃபுல்லான ஆர்எஸ்ஐ. ஓகேவா? ஸோ இதுனா மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஆர்எஸ்ஐ. ஓகேவா? ஸோ ஆர்எஸ்ஐ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது ஓவர் பாட் லெவலும் ஓவர் சோல்டு லெவலும் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஓவர் பாட் லெவல் என்ன வைக்கிறீங்கன்னா 50 வச்சுட்டு ஓவர் சோல்டு லெவலும் 50 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50-50 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா நான் மேலே எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு விசிபிள் நல்லா இருக்கும்னால ஸோ மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ அகைன் ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர்னா ஸ்டோச்சர் ஸ்டிக் ஓசிலேட்டர். ஓகேவா? ஸோ நான் இப்போ கீழே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோச்சர் ஸ்டிக் ஓசிலேட்டர். ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஓவர் பாட் லெவலும் ஓவர் சோல்டு லெவலும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓவர் பாட் லெவல் எவ்வளோனா 80, ஓவர் சோல்டு லெவல் எவ்வளோனா 20. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோச்சர் ஸ்டிக் ஓசிலேட்டரில் இது ரெண்டு மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ட்ரெண்டு தான் நம்ம, ஒரு டைலாக் கூட இருக்குது, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரெண்டை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரேடு, டவுன் ட்ரெண்ட்னா டவுன் ட்ரேட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? எந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ நான் மார்க் பண்ணி காமிப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னா சைட்வேஸ் மார்க்கெட். அந்த நேரத்தில் மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அசஸும் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸாக நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ தோ இருக்குது பார்த்தீங்களா, மார்க் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் சைட்வே மார்க்கெட், அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப் ட்ரேட் எடுக்கிறது, எப்படி டவுன் ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ட்ரேட் எடுக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைன் பண்ணது ட்ரெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா 50 அபோவுக்கும் இருக்கணும். ஓகேவா? அந்த 50-க்கும் மேலே இருக்கணும், அந்த பச்சை லைன், ஆர்எஸ்ஐயில் உள்ள பச்சை லைன். ஓகேவா?
தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸ்டோஜஸ்டிக் ஓசிலேட்டரில் நான் இப்போ மார்க் பண்ணி காமிப்பேன் இப்போ, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் எடுக்கணும். அதாவது அந்த ஸ்டோஜஸ்டிக் ஓசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் அப்டேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே மார்க் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டு அதில் முதல்ல நீங்கள் ஃபைன் பண்ணது டவுன் ட்ரெண்ட், ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டு செகண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா பிலோ 50 இருக்கணும். செகண்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கணும், ஓகேவா? ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் புரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிரும், ஏன்னா நான் ட்ரேட் எடுத்து காமிச்சிரும், ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ ஒரு அப்ட்ரேட் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் ஏன் அப்ட்ரேட் எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்ட், ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ட்ரெண்டு ஃபைன் பண்ணியாச்சு, ஓகேவா? செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப் ட்ரெண்ட் இருக்குன்னா, ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா அபோவ் 50 இருக்கணும், ஓகேவா? ஸோ இதுவுமே இருக்குது. தேர்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணி காமிப்பேன், ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ அது அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு மூணு கன்ஃபர்மேஷனுமே கிடச்சதுனால நம்ம ஒரு அப்ட்ரேட் எடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ அப்ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறதுனா, முதல்ல நீங்கள் அப் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா 50 மேலே இருக்கணும், அதாவது அபோவ் 50 மேலே இருக்கணும், ஓகேவா? அபோவ் 50 மேலே இருக்கணும், ஓகேவா? தேர்ட் கன்ஃபர்மேஷன்னா ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் அப்வர்ட்ஸில் அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும், அதாவது அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டரில் அந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆகிருக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மூணு கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் அப் ட்ரேட் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ டவுன் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது, ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, முதல்ல நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது டவுன் ட்ரெண்ட், ஓகேவா? முதல்ல நீங்கள் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும், டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா பிலோ 50 இருக்கணும், அதாவது 50 கீழே இருக்கணும் அந்த பச்சை லைன், ஓகேவா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா, தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டரில் அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா ரெட் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். இந்த மூணு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே நீங்கள் டவுன் ட்ரேட் எடுக்கலாம், ஓகேவா? ஸோ நான் ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கேன், ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டுக்குள்ளே கண்டிப்பாக புரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி புரியும், ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம், ஓகே? ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட், ஓகே? ஸோ கைஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த ட்ரேட் எடுத்தேன்னா, ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா அபோவ் 50 இருந்துச்சு, ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் பார்த்தீங்கன்னா அப்வர்ட்ஸில் அந்த ரெட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேட் எடுத்தேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேட் எடுப்பேன், ஓகேவா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், ஓகேவா? ஸோ நான் மினிமைஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட், ஓகேவா? செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ லைன் பார்த்தீங்கன்னா அபோவ் 50 மேலே இருக்குது, ஓகேவா? ஸோ தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ அதாவது அப்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நான் உடனே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு ஆரம்பிக்குது, ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்டு செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 50 அபோவ் இருக்குது, அண்டு தேர்டு கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மூணு கன்ஃபர்மேஷனும் இருந்ததுனால நம்ம ஒரு அப் ட்ரேட் எடுத்துட்டோம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எப்படி அப் ட்ரேட் எடுக்கிறதுன்னு. ஸோ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ வீடியோ இதுக்கே லென்த் ஆகிடுனால நான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் எப்படி எடுக்கணும்னு காமிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வச்சு நான் காமிச்சிடுறேன், ஓகேவா? டவுன் ட்ரெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் முதல்ல காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட், ஓகேவா? ஸோ ஓகே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துருச்சு இந்த ட்ரேடு, ஓகேவா? ஸோ இப்போ அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இப்போ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேட் நான் இப்போ ஏன் எடுத்துன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? முதல்ல அப் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ அபோவுக்கும் 50 இருந்துச்சு, ஓகேவா? 50 அபோவ் இருந்துச்சு. ஸோ தேர்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டோச்சஸ்டிக் ஓசிலேட்டர் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்வர்ட்ஸில். ஸோ நான் இப்போ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன் ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன்
ட்ரெண்டு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆர்எஸ்ஐ பிலோ 50 இருக்கணும் ஓகேவா. ஸோ தேர்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோச்சஸ்டிக் ஒசிலேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைன் இருக்குல்ல, அந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அது ரெட் லைனை டவுன்வர்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த மூணு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே லைக் கொடுத்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் வரட்டா.